அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு அறிவியலில் அலகு 1 நமது சுற்றுச்சூழல், அதில் மதிப்பீடு நம்ம பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. நமது சுற்றுச்சூழல் டேஷால் சூழப்பட்டது. உயிர் காரணி, உயிரற்ற காரணி, உயிர் மற்றும் உயிரற்ற காரணி. இப்போ விடை என்ன? உயிர் மற்றும் உயிரற்ற காரணி. 2. பின்வருவனவற்றுள் உயிர்காரணி எது? நீர், ஆடு, காற்று. என்ன விடை? ஆடு. அடுத்தது பாருங்கள், மனிதர்கள் தங்கள் உணவிற்காக டேஷை சார்ந்துள்ளனர். தாவரங்கள், மண், மரக்கட்டை. தாவரங்கள். முதன்மை உற்பத்தியாளர்கள் எவை? உலர்ந்த இலைகள், பசுந்தாவரங்கள், பச்சையமில்லா தாவரங்கள். அப்போ முதன்மை உற்பத்தியாளர்கள் யார்? பசுந்தாவரங்கள். அதை எடுத்து எழுதுங்க. சிதைப்பவைக்கு எடுத்துக்காட்டு எது? மாமரம், பாக்டீரியா, மான். பாக்டீரியா. அதை எடுத்து எழுதுங்க. பூமியில் பசுந்தாவரங்கள் இல்லையெனில் பின்வரும் எந்தெந்த உயிர் காரணங்கள் அழிந்துவிடும்? இந்த படத்தில் பாருங்க, ஆ அதில் பசு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆல பாருங்க, ஒரு பையன் செடி வைக்கிற மாதிரி. அடுத்தது பாருங்க, இங்கே ஒரு நாய் வந்து இந்த பசும் புல்வெளியில் உட்காந்துருக்கு, சிங்கமும் அது மாதிரி. அப்போ இந்த 4 உயிர் காரணிகளுக்கும் கண்டிப்பாக பசுந்தாவரங்கள் தேவை. அதுக்கு வந்து எது சரியான விடைன்னு பார்த்தோன்னா, இங்கே பாருங்க, ஆ மற்றும் இ. ஆ மற்றும் ஈ, ஆ மற்றும் ஈ, ஆ இ மற்றும் ஈ. அப்போ விடை என்னென்னா, இந்த 4வதாக சொல்கிறது தான் எழுதணும். அடுத்தது பாருங்க, கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. டேஷ் ஒரு நுகர்வோர். அப்போ என்ன ஆன்சர்? பசுவா மண்ணா? பசு. அதை எடுத்து இங்கே எழுதணும். 2. இளந்தாவரங்கள் டேஷ் எனப்படும். இளந்தாவரங்கள். அதுக்கு என்ன ஆன்சர்னா, மரமா மரக்கன்றா அப்படின்னா மரக்கன்று. அடுத்ததில் பாருங்கள், 3. மரம் நடுதலால் நமக்கு டேஷ் கிடைக்கும். மரம் நடுதலால். அப்போ நமக்கு என்ன ஆன்சர்? ஆக்சிஜன். அதை எடுத்து இங்கே எழுதணும். உலக சுற்றுச்சூழல் தினம் டேஷ் அன்று கொண்டாடப்படுகிறது. ஜூன் 15, ஜூன் 5 அப்படின்னா ஜூன் 5. அடுத்தது 5 பாருங்கள், டேஷ் என்பது இறந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளிலிருந்து உணவை பெறுகின்றன. இறந்த தாவரங்கள், விலங்குகளிலிருந்து உணவை பெறுகின்றன. அதுக்கு என்ன பதில்? சிதைப்பவை. அதை எடுத்து எழுதணும். இப்போ கோடிட்ட இடங்களை நிரப்புகள் முடிச்சிட்டோமா? அடுத்தது பொருத்துக. இதில் பாருங்கள், இடதுபுறம் வந்து கேள்வி கொடுத்துருக்காங்க, வலதுபுறம் அதுக்கு பொருத்தமான விடையை கொடுத்துருக்காங்க. நம்ம இணைச்சிட்டு அதுக்குரிய நம்பரை போடணும். கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கல் வந்து உயிரற்ற காரணி, அது 1. பாக்டீரியா சிதைப்பவை, அதுக்கு 2. தாவரம் உற்பத்தியாளர், 3. எருமை நுகர்வோர், 4. இது கரெக்டாக கோடு போட்டு அதுக்குரிய எண்ணை நீங்கள் எழுதலாம். அடுத்தது பாருங்கள், சரியா தவறா என கூறுக. இதில் பாருங்கள், உயிர்காரணிகளுக்கு உயிரற்ற காரணிகள் அவசியமாகிறது. உயிர்காரணிகளுக்கு உயிரற்ற காரணிகள் அவசியமாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவசியம். அதுக்கு என்ன பதில்? சரி. சரி. அடுத்தது பாருங்கள், நதி உயிர்காரணிக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறாங்க. நதி உயிர்காரணியா? அது உயிரற்ற காரணி தானே. அப்போ அது பதில் தவறு தானே? தவறு. அடுத்தது பாருங்கள், ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 1 வாரம் வன மகோத்சவம் கொண்டாடப்படுகிறது.
அது வனம் மகோத்சவம் ஜூலை முதல் வாரம் கொண்டாடுறமா இல்லையா? அது சரி. தாவரங்கள் என்பவை நுகர்வோர்கள் சொல்கிறாங்க. தாவரங்கள் வந்து உற்பத்தியாளர்கள் தானே, ஆனால் இங்கே நுகர்வோர்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த பதில் தவறு. தவறு. அடுத்தது பாருங்கள், தாவரங்கள் மற்ற உயிரினங்களுக்கு உணவும் இருப்பிடமும் தருகின்றன. தாவரங்கள் உயிரினங்களுக்கு உணவும் இருப்பிடமும் தருகின்றன. கண்டிப்பாக தாவரங்கள் தான், மரம் இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியுமா? அப்போ சரி, இதுக்கு சரின்னு எழுதுங்க. இதுதான் சரியாக தவறு. அடுத்தது பாருங்கள், விடையலி. இப்போ விஜய்னு ஒரு பையன், விஜய் பி மற்றும் ஆர் என்ற இரண்டு காரணிகளை, ஒன்று உயிருள்ளது மற்றொன்று உயிரற்றது, தனித்தனி கூண்டுகளில் வைத்து என்னென்ன கொடுக்குறான், உணவும் நீரும் கொடுத்து அவற்றின் மாற்றத்தை கவனித்து வந்தான். இப்போ முதல் வாரம் பார்த்தீங்கன்னா பியினுடைய எடை 2 கிலோகிராம், ஆரினுடைய எடை 1.5 கிலோகிராம், இரண்டாவது வாரம் பார்த்தீங்கன்னா 4 கிலோகிராம், ஆரினுடைய எடை 1.5 கிலோகிராம். இதில் பார்த்தீங்கன்னா பீயினுடைய எடை வந்து ஒவ்வொரு வாரமும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது, ஆனால் ஆரினுடைய எடை என்னது முதல் வாரத்துலேருந்து அதே இருக்குது. இதை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து வித்தியாசம் என்னன்னு, எது வந்து உயிருள்ள பொருள்னு தெரிஞ்சிடும். அப்போ இரண்டில் உயிருள்ள பொருள் எது சொல்லுங்கள்? பீ. ஏன் அப்படின்னா முதல் வாரத்துலேருந்து அந்த பீயினுடைய எடை என்ன ஆகிட்டுருக்கு, அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. பாருங்கள், 2 கிலோகிராம், 4 கிலோகிராம், 6 கிலோகிராம், 8 கிலோகிராம், அப்போ அதிகரிச்சுட்டே வரும். அப்போ உயிரிழவுகளுக்கு மட்டும்தானே அந்த உணவும் நீரும் கொடுக்க கொடுக்க நம்ம வளர்ந்துக்கிட்டே வரும், எடையும் அதிகமாகும். ஆனால் உயிரற்றவுக்கு வந்து நீரும் உணவும் கொடுத்தா அதிகரிக்குமா? இல்லை, அது அது என்றைக்கு முதல் வாரத்தில் இருக்கோ அதே கிலோகிராமில் தான் இருக்குது. பாருங்கள், 1.5 கிலோகிராம் தான் இருக்குது. எதாவது மாற்றம் இருக்கா? இல்லை. இதுதான் இந்த விடைக்கான காரணம். அடுத்தது பாருங்கள், ஆறாம் வாரத்தில் உயிருள்ள பொருட்களின் எடைன்னு கேட்குறாங்க. இது 1வது வாரம் 2 கிலோகிராம், 2வது வாரம் 4 கிலோகிராம், 3வது வாரம் 6 கிலோகிராம், 4வது வாரம் 8 கிலோகிராம், 5வது வாரம் இன்னும் 2 கிலோ இறமது என்ன 10 கிலோகிராம், 6வது வாரம் 12 கிலோகிராம். அப்போ விடை என்ன 6வது வாரத்தில் சொல்லுங்கள்? 12 கிலோகிராம். அப்புறம் பாருங்கள், அடுத்தது உயிர் காரணி, உயிரற்ற காரணிக்கு 2 எடுத்துக்காட்டுகள் தருகன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பக்கம் வந்து 61வது பக்கம் பாருங்கள், 61 எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள், நீங்களே அந்த நடுவுக்கு இருக்கிறதுக்கு பற்றியா, அதுதான் உயிர் காரணி. அப்போ என்னென்ன, தாவரங்கள், மனிதன், பறவைகள், பூச்சிகள், அதை எடுத்து உயிருள்ளவைக்கு நீங்கள் எழுதுங்க. அடுத்து உயிரற்றவைக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள், உயிர்காரணிக்கு வந்து தாவரங்கள், மனிதன், பறவைகள், பூச்சிகள் எழுதுங்க. உயிரற்ற காரணிக்கு அந்த தாவரங்களுக்கு மேலே இருக்கு பாரு, மண், நீர், சூரிய ஒளி, காற்று, அந்த வட்டத்தில் இருக்குதுதானே, அதை எடுத்து நீங்கள் உயிரற்ற காரணிகளுக்கு எழுதலாம். இங்கே 2 எடுத்துக்காட்டுகள் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் நீங்கள் நிறையா எழுதலாம். உயிர்காரணி, உயிரற்ற காரணிக்கு 2 எடுத்துக்காட்டுகள் சொன்னா இல்லையா, அது பக்கம் வந்து 63, நான் தப்பாக சொல்லிட்டேன், இதுக்கு பக்க எண் வந்து 63. அடுத்தது பாருங்கள், உயிருள்ளவை உயிரற்றவைக்கு இடையான எதன் 3 வேறுபாடுகளை கேட்டிருக்காங்க. உயிருள்ளவை மற்றும் உயிரற்றவைக்கு இடையான எதன் 3 வேறுபாடுகள், அது பக்கம் வந்து 61. அதில் பாருங்கள், மேலே இருக்கு பாருங்கள், நான் படிக்கிறேன் பாருங்கள், உயிர்காரணிகள் சுவாசிக்கவும் வளரவும் செய்யும். உயிரற்ற காரணிகள் சுவாசிக்கவும் வளரவும் செய்ய உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்ததுன்னா நம்ம இந்த பக்கத்தை பார்க்கலாம் பாருங்கள், நல்லா கவனிங்க. உயிர்காரணிகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, இதில் சுவாசிக்கவும் வளரவும் செய்யும். உயிரற்ற காரணிகள் சுவாசிக்கவும் வளரவும் செய்ய உயிர்காரணிகள் உயிர் வாழ உணவு தேவை. உயிரற்ற காரணிகள் உணவு தேவைப்படாது. உயிர்காரணிகள் உணர்ச்சி உண்டு. உயிரற்ற காரணிகளுக்கு உணர்ச்சி இல்லை.
உயிர் காரணிகள் உயிரிகளை உருவாக்கும், உயிரற்ற காரணிகள் உயிரிகளை உருவாக்காது. அப்போ உயிர் காரணிகளுக்கும் உயிரற்ற காரணிகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுனா, இதில் மூன்று கேட்டிருக்காங்க, நான் நாலு சொல்லியிருக்கேன். அடுத்தது பாருங்கள், பூச்சிகளுக்கு தேவையான உயிரற்ற காரணிகளை பட்டியலிடுகன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்னென்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னா, பூச்சினாவே என்ன வேணும், இந்த பூச்சிகள் இதில் பாருங்கள் பக்கம் எத்தனைன்னு பாருங்கள், பக்கம் பாருங்கள் 63, அது எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 63, அதில் பூச்சிகள்ன்ற இடத்துல காற்று மண், அதை மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். அடுத்து பாருங்கள், சுற்றுச்சூழல் சமநிலைக்கு தேவையான உயிர் காரணிகள் எவைன்னு கேட்டிருக்காங்க. அது பக்கம் பாருங்கள் 65 எடுத்துக்கோங்க. பக்கம் எவ்வளவு, 65. அதில் பாருங்கள், சுற்றுச்சூழலின் உயிர் காரணிகள் பின்வருமாறு அப்படின்னு, உற்பத்தியாளர், நுகர்வோர் மற்றும் சிதைப்பவை. இதுக்கு தான் அதுக்குரிய பதில், நல்லா கவனிங்க, உற்பத்தியாளர், நுகர்வோர் மற்றும் சிதைப்பவை, அதுக்குரிய ஆன்சர், அந்த பதிலை நீங்கள் எழுதலாம். அடுத்தது பாருங்கள், தாவரங்களை முதன்மை உற்பத்தியாளர்கள் என கூறுகிறோம் ஏன் கேட்டிருக்காங்க. அது வந்து பக்க எண் வந்து 65, அதே பக்கம் பார்த்திங்கன்னா இருக்கும், அதே 65 பக்கம் எடுக்கலாமா. உற்பத்தியாளர்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பாருங்கள், உற்பத்தியாளர்கள் தமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்து கொள்ளக்கூடிய உயிரினங்களே உற்பத்தியாளர்கள் எனப்படும். பசுந்தாவரங்களே உற்பத்தியாளர்கள் ஆகும். தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை ஒளிச்சேர்க்கை மூலம் தாமே உற்பத்தி செய்கின்றன. எனவே பசுந்தாவரங்கள் முதன்மை உற்பத்தியாளர்கள் எனப்படுகின்றன. இதிலேருந்து இதுவரையும் எழுதணும், புரிஞ்சுதா உங்களுக்கு. அடுத்து பாருங்கள், தாவரத்தின் எவையேனும் நான்கு பயன்களை எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ தாவரத்தினுடைய பயன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பக்கம் வந்து 67 போலாமா, இங்கே இங்கே பார்த்தீங்களா, தாவரத்தின் பயன்கள் பாருங்கள், சுவாசிக்க உயிர் வழியை ஆக்சிஜன் தரும், உயிரினங்களுக்கு நிழலையும் உணவையும் தரும், மழை பொழிவை தரும், நன்கு வாழ்வதற்குரிய சூழலை தரும். நாலு பாயிண்ட் நீங்கள் எழுதுனா போதும், அதுதான் இந்த கேள்விக்குரிய பதில். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது செயல் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, உயிர் காரணிகள் மற்றும் உயிரற்ற காரணிகளின் படங்களை சேகரித்து படத்தொகுப்பு தயார் செய்கிறேன். இப்போ உயிர் காரணிகள் என்னென்னு சொல்லி நம்ம பார்த்தோம், எத்தனாம் பக்கம் நம்ம பார்த்தோம், உயிர் காரணிகள்ன்ட்டு பக்க எண் எவ்வளவு, 61 இருக்குதுன்னு அந்த உயிர் காரணி உயிரற்ற காரணிகளை வகைப்படுத்துக்கள். அதில் என்னென்ன படம் கிடைக்குதோ உயிருள்ள காரணிக்கு அதை ஒட்டுங்க, உயிரற்ற காரணிகளுக்கு என்னென்ன படம் இருக்கோ அதை ஒட்டி ரெண்டும் சேர்த்து ஒரு ஆல்பமாக தயார் செய்யுங்க. இதோடு இந்த வகுப்பு முடிஞ்சது, அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி.